Oh,
பிடிவாதம் பிடித்து ஸ்ரீனிவாசன் மனைவியாக இங்கு வந்து விட்டாய். இங்கு அந்தப்புரத்துக்குரிய வசதிகள் இல்லை, கை கட்டி நிற்க சேவகர் இல்லை, செல்வமும் சிறப்புகளும் இங்கு இல்லை. ஏழை குடிசையில் எப்படி வாழப்போகிறாய், அது எனக்கே புரியவில்லை. நல்லவர்களுடைய இதயமும் அன்பும் இங்கிருக்கிறது, இதுவே சொர்க்கம். பெண்ணுக்கு வேண்டியது பதியின் அன்பு, அத்தையின் ஆசைகள், அந்த இரண்டு பாக்கியமும் இங்கிருக்கும் போது. குறைத்து பேசாதீர்கள் அத்தை. அத்தை, நான் உனக்கு அத்தை. நான் பெற்ற பேரு யார் பெறுவார்? நாராயண நாராயண. அம்மா, லோகமாதா, மகாலட்சுமி, கண்ணை திறவுங்கள் அம்மா. இன்னும் எதற்காக இந்த தவம்? என்ன நாரதா, எந்த காரணத்துக்காக நீங்கள் வைகுண்டத்தில் இருந்த இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர்களோ அது முடிந்துவிட்டது. இன்னும் ஏன் தாமதிக்கிறீர்கள்? என்ன, என் இறைவனுக்கு என் ஞாபகம் வந்ததா? நான் நீங்காமல் வாழ்ந்திருந்த நாராயணனின் மார்பில் எட்டி உதைத்த அந்த பிரபுவுக்கு ஏற்ற தண்டனை கிடைத்ததா? நாராயண் நாராயண், உங்கள் நாராயணன் உங்களையே மறந்து ஆனந்த கடலில் நீந்துகிறார். அந்த பிருகுவை பற்றியே இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அம்மா. இப்படி பேசலாமா பிரம்மபுத்திரா? லட்சுமி நாராயணன் என்றும் ரமாரமணன் என்றும் உலகம் போற்றும் எனது பதி இந்த மகாலட்சுமியை மறப்பாரா? அம்மா, நீங்கள் நாராயணன் இதய மாளிகையிலேயே நிலைத்திருந்திருந்தால் இப்படி ஏற்பட்டிருக்காதே. தன் உரிமையை இழந்ததாக நினைத்து நீங்களே அவரை பிரிந்து ஒதுங்கிவிட்டீர்கள். சந்தர்ப்ப விளைவால் பூமிக்கு வந்த பரந்தாமன் மனவேதனையுடன் சொல்ல வேண்டியிருக்கிறது. சௌந்தரிய தேவதையான பத்மாவதியை மணந்து சம்சாரம் நடத்துகிறார். என் சுவாமி என்னையே கைவிட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டாரா? என் இறைவா, அமைதியான இந்த இடத்தில் பிரியாத இருதயங்கள் காலத்தை மறந்து நாளெல்லாம்